அரசு விழாக்களில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுக அரசு வேண்டுமென்றே புறக்கணித்து வருவதாக மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தருமபுரியில் நடைபெற்ற கொரோனா ஆய்வுக் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரை அனுமதிக்க மறுத்ததோடு தான் நடத்தும் ஆய்வுக் கூட்டத்தில் திமுக எம்பியை எப்படி அனுமதிக்க முடியும் என்று முதலமைச்சர் கேள்வி எழுப்பியது அநாகரிகத்தின் உச்சம் என்று விமர்சித்துள்ளார். வேலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக எம்பி எம்எல்ஏக்களும் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாக கூறியுள்ள மு க ஸ்டாலின், மக்களோ பெரும்பான்மை உறுப்பினர்களாலோ தேர்ந்தெடுக்கப்படாமல் லாட்டரி அடித்ததைப் போல் கூவத்தூரில் முதல்வர் ஆக்கப்பட்டதால் மக்களின் அருமை அவருக்கு விளங்கவில்லை என விமர்சித்துள்ளார். திமுக எம்பி எம்எல்ஏக்களை கூட்டத்தில் பங்கேற்க விட்டால் கொரோனாவில் அடித்த கொள்ளைகளும் மரண கணக்குகளும் தெரிந்துவிடும் என்ற நடுக்கமா, அல்லது மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் செய்து அரசு பணத்தில் அரசியல் கூட்டங்களை நடத்தும்போது திமுக உறுப்பினர்களை எப்படி அழைக்க முடியும் என்பதாலா என்றும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஊரடங்கையும் இ பாஸ் நடைமுறைகளையும் நீட்டித்து வருவது உள்ளபடியே கொரோனா நோய் தடுப்பிற்காகவா, அல்லது எதிர்க்கட்சிகளை முடக்கிவிட்டு தன்னை முன்னிறுத்திக் கொள்ளும் தேர்தல் கால நடவடிக்கையா எனவும் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர்களின் ஊழல் முறைகேடுகளை மேடையில் பேசிவிடுவார்கள் என்ற அச்சம் காரணமாகவே திமுக உறுப்பினர்களை அரசு விழாக்களில் கலந்து கொள்ள விடாமல் தடுப்பதாகவும் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளாா்.